ஜெகா வைஷு, உங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ஜெகா வைஷு ஜெகா வைஷுன்னு வச்சுருக்கீங்க, என்ன ரீசன் அப்படி வச்சுருக்கீங்க? ஜெகா வைஷுன்னா என்னோடய பேர் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி. ஓகே. அவள் பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி. அதை வந்து ஜெகா வைஷு அப்படின்னு சொல்லி நான் டிக்டாக்லேயே வச்சுட்டேன் நான் அப்படி. ஓ, அதுதான் இப்போ வரைக்கும் எனக்கு பேர்னு பார்த்தீங்கன்னா ஜெகா வைஷு. டிக்டாக் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருந்தீங்க? டிக்டாக் கரெக்டாக 1 இயர் தான். அப்போது நான் இருந்த டைமில் வந்து 1 இயர் தான் பண்ணேன். அந்த 1 இயரில் எனக்கு ஒரு 2 லாக்ஸ் ஃபாலோஸ் இருப்பாங்க. அப்போவே டிக்டாக்ல என்னென்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டு? எல்லாமே காமெடி வீடியோஸ் தான், எல்லாமே ப்ளூபர்ஸ் தான். ப்ளூபர் தான் எனக்கு நல்லா எனக்கு ஹிட் கொடுத்தது எனக்கு. நீங்கள் பட் காமெடி வீடியோஸாக போட்டிருக்கீங்க, பட் நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸாக இப்போ கொடுக்குற மீடியாஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அது இப்போ அது ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய நேச்சர் என்ன, ஃபன் கேரக்டரா எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ரொம்ப ஃபன்னு தாங்க. ஓகே. ஆனால் எல்லாமே என்ன சீரியஸ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாமே நான் ரொம்பவே நல்ல ஒரு காமெடி பண்ணுற டைப் தான் நான். ஆனால் எந்த வீடியோ எடுத்தாலும் என் பர்சனலில் ஏன் நான் அங்கே அப்படி இதாகிடுச்சு இங்கே இது இப்படி ஆயிடுச்சு, நான் பார்க்கும்போது பயங்கர சீரியஸான கேரக்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. பட் பை நேச்சர் பார்க்கும்போதுமே நல்ல ஃப்ரெண்ட்லியா ஃபன்னா தான் பேசுறீங்க. ஆமாங்க. சரிங்க. இல்ல நான் வந்து ஃபன்னு தான். அது கொஞ்சம் நம்மளுடைய ஒரு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் நம்ம சிரிக்க முடியாது இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் இருக்கலாம். அந்த டைம்ல கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு அந்த ஃபன் ரொம்ப ஃபன்னு தான். ஓ சரி சரிங்க. இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்றீங்க? நான் வந்து டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 8 இயர்ஸா. பாத்தீங்கன்னா என்னோட டெய்லரிங் தான் நான் ஒர்க் ஆகும். இப்போதான் பாத்தீங்கன்னா அந்த மீடியால வந்து இப்போ ஒரு எப்படி சொல்ல விளாகு அந்த மாதிரி போயிட்டு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு எனக்கு பேமெண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் சொல்ல போனா. இப்ப நான் ஒர்க் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு கரெக்டா ஒரு 7-8 மாசமா ஒர்க் வந்து அதிகமா. நான் வந்துட்டு வேலைக்கெல்லாம் போவேன், அதிகமா போறது இல்லை. ஓகே. நீங்க வந்து தேனி பொண்ணு, கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கீங்க, திருப்பூர்ல இருந்திருக்கீங்க, இப்ப நாமக்கல் வந்திருக்கீங்க, என்ன ரீசன்? நாமக்கலுக்கு வந்து பாப்பா வந்து ஹாஸ்டல் விடுறதுக்காக இப்ப வந்திருக்கேன் ஸ்கூல்ல. ஆமா. ஓ சரி. இன்னைக்கு தான் வந்து ஸ்கூல் டே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேற. ஓகே. பாப்பா வந்து விடுறதுக்காக வந்திருந்தேன். சரிங்க. சோ அதனால தான் இங்க இருக்கேன். ஏன் உங்க பாப்பா வைஷ்ணவி வந்து ஹாஸ்டல்ல விடுறீங்க? பாப்பாவுக்கு ஒரு சேஃப்டிங்க சொல்ல போனா வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் இங்க திருப்பூர்ல தான் இருந்தேன். திருப்பூர்ல வந்து இருக்கும்போது இப்ப வந்து என்னோட ஒர்க்குக்காக நான் வெளியெல்லாம் போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. நான் வந்து அப்போ சின்ன பொண்ணு, நான் போற பக்கம் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் வந்து அவளுக்கு நான் என்னால ஒரு சேஃப்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நான் தான் வெளியே போயிட்டேன்னா என் பொண்ணு அங்க தனியா இருக்கும். எல்லா ஒரு ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணோட ஒரு சேஃப்டி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போனா அப்படின்ற மாதிரி பிள்ளைய நல்லபடியா வளர்த்தி காட்டிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால படிப்புல நல்லா போகட்டும் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல்ல விடலாம்னு ஒரு ஐடியா. உங்க பொண்ணு ஓகே சொல்லிடுச்சா? ஏன்னா இந்த மாதிரி அம்மாவை விட்டுட்டு போறோம் அப்படிங்கறக்கு அம்மா என்ன ஃபீல், என்ன நடந்தது? அவ என்ன புரிஞ்சிக்கிட்டா? ஓகே. ஒரு டைத்துக்கு மேல ஓகே. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபீல் பண்ணா இல்ல நான் போக மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தா. எனக்கே பாத்தீங்கன்னா ரெண்டு முடிவா இருந்துச்சு, அனுப்பலாமா வேண்டாமா, அவ இல்லாம நான் இருக்க முடியுமா அப்படிலாம் தோணிட்டு இருந்துச்சு. கடைசியா வந்து பேசி புரிய வச்சிட்டேன். அதனால அவளும் ஓகேதான், நார்மலாக தான் போயிருக்கா. தெரியல என்ன, இந்த 1 வீக் நாங்கள் இருக்கும்போது தான் தெரியும் எனக்கு. இப்போ நைட் தூங்கினா எப்படி தூக்கம் வருமானு தெரியல. ஓகே ஓகே. அது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்படி ஓப்பனாக பேசுறீங்க, அதாவது மற்ற மீடியாஸில் மற்ற யூடியூப் சேனல்ஸில் மற்ற விஷயத்துல எல்லாம் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஃபுல்லாக உங்களுடைய பர்சனல் இருக்கிற ரொம்ப டீப் பர்சனல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணுறீங்க. இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்ல சொல்லி அப்படி உங்களை நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஓப்பனாக பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து சேட் பண்ணுவாங்க பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா. எனக்கு அதிகமா என்கிட்ட பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் சாட்ன்றது இன்ஸ்டாகிராம் இல்லையா? ஓகே. ஏன்னா இன்ஸ்டால நான் வந்துட்டு சேட் பண்றதுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால தான். மத்த எந்த அப்படியே நான் போய் யாருக்கும் பண்றது இல்ல. இன்ஸ்டால பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க என்கிட்ட பண்ணுவாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அக்கா எங்கனால வெளிப்படையா பேச முடியாத சில விஷயங்கள் நீங்க வெளிப்படையா பேசிடுறீங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப அது வந்து எனக்கு வந்து என்ன வந்து ஒரு போல்டாவே என்னை வந்து நான் வந்து காட்டிக்கிறேன். அப்ப நான் வந்து அப்பனா என்னை மீறி எந்த தப்பு நடக்காதுன்றதுல நான் வந்து கொஞ்சம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அப்படிதான் நான் இருக்கேன். அதனால வந்து என்னை மீறி எந்த தப்பு நடக்காது. அதனால வந்து என்னோட விஷயங்கள் பாதி எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு சொல்ல போனா. இல்லை இப்போ பொதுவாக நீங்கள் டிக்டாக் பண்ணி போடும்போது எல்லாமே உங்களுடைய அந்த காமெடி அந்த மியூசிக் இது மாதிரி பண்ணி போடும்போது ஓகே. பட் நீங்கள் வென் யூ கம் டு த உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறப்போ அதை இவ்வளவு ஓப்பனாக சொல்ல வேண்டியதுக்கு வந்து இதுதான் காரணமாக சொல்கிறீங்களா? கண்டிப்பாக.
கண்டிப்பா. நிறைய பொண்ணுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு எல்லாமே நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னா அவங்களோட பேச்சு நம்ம கண்டிப்பா நம்ம கேட்டுட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு நமக்கு அவங்களுக்கு என்னவோ நம்ம அதை அப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நமக்கு யாருமே இல்ல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிட்டு போயிடலாம். தப்பு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லையா இப்போ? கண்டிப்பா கிடையாது. ஓ இல்ல, இப்ப நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாம இண்டிவிஜுவலா தான்? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இப்போதைக்கு எனக்கு வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அண்ணா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ப்ரொஃபஷனலா அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மத்தபடி எல்லாம் எனக்கு இந்த சப்போர்ட்ல எதுமே கிடையாது. உங்ககிட்ட சாட்ல வந்து பொண்ணுங்க நிறைய பேர் பேசுறதா சொல்றீங்க, என்ன பேசுறாங்க உங்க சாட்ல? என்னோட சேட்ல வந்து பொண்ணுங்க என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் சிங்கிள் பேரண்ட். ஓகே. சிங்கிள் பேரண்ட்னா வந்து அவங்க கிட்ட அவங்களோட மனசுல சொல்லப்போனா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, அக்கா எங்க வீட்டுக்காரர் இப்பதான் அங்க போயிட்டாரு, நான் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு ஏதாச்சும் உங்க மூலியமா எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து, அக்கா என் வீடு இங்கதான்க்கா இருக்கு, என்னோட வீட்டுக்கு வாங்கக்கா, அக்கா எனக்கு ஒரே ஒரு டைம் என்கிட்ட நீங்க கால் பண்ணி பேசுங்கக்கா, எந்த நம்பிக்கையில வந்து அவங்களோட வீட்டு அட்ரஸ்ல இருந்து போன் நம்பர்ல இருந்து எனக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. அக்கா நான் வந்து யார்ட்டுமே பேச மாட்டேங்கா, எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு உங்ககிட்ட பேசினா நானும் கொஞ்சம் போல்டா இருப்பணும்னு தோணுது, அப்படிலாம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அப்ப நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நான் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, என்னை மீறி எந்த தப்பு நடக்காது, நான் அதுல நான் ரொம்பவே நான் தெளிவா இருக்கேன். சோ அதனால அவங்களுக்கு மோட்டிவேஷனலாவும் இருக்கீங்க? கண்டிப்பா இருக்குது நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பேசிட்டீங்களா? நிறைய பொண்ணுங்க. நீங்க அவங்கள யாரையாவது कांटेक्ट பண்ணி பேசிருக்கீங்களா? कांटेक्टலாம் பண்ணது கிடையாது. நான் அப்படியே அந்த சாட்லயே வந்துட்டு, ரொம்ப நீங்க தைரியமா இருக்கணும்டா, இந்த மாதிரி டைத்துலலாம் நீங்க வந்து ரொம்ப மனதளந்துலாம் போக கூடாது, நீ வந்து நமக்குன்னு ஒரு குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கா நம்ம லைஃப கொண்டு போகணும், அவங்க நல்லபடியா வளர்த்து கொண்டு வாங்க, வேலைக்கு போங்க, சும்மா நீங்க தேவையில்லாம மைண்ட் எல்லாம் எங்கேயும் செதற விடாதீங்க. அந்த மாதிரி என்னால என்ன முடியுமோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். காண்டாக்ட் எல்லாம் பண்ணி நான் யார்ட்டுமே நான் பேசல. பட் ஒரு கேரா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஒரு டைம் பேசுவேன் அவ்வளவுதான். ஓ சரி, உங்க லைஃப் பத்தி சொல்லுங்களேன், நாங்களும் கேக்குறோம். லைஃப் பத்தி பேசணும்னா, எனக்கு வந்து இப்போதைக்கு பாப்பா நானும் தான். ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு 2008 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 2008 மேரேஜ் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா நானும் தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நானும் வயசு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நான் திருப்பூர்ல, என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தேனி. தேனி மாவட்டம். படிச்சது மேரேஜ் எல்லாமே கோயம்புத்தூர்ல. ஒரு 9 இயர்ஸா வந்துட்டு நான் திருப்பூர்ல வாழ்ந்தாச்சு. இப்ப வந்து சென்னைக்கு போயிட்டேன். இன்னைக்கு நாமக்கல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்காக வந்திருந்தேன் இங்க அப்படி. ஓகே, என்ன உங்க லைஃப்ல வந்து ரொம்ப கிராஃப் வந்து மேலே கீழே போற மாதிரி எல்லா இடத்துலயுமே நீங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். நான் சிங்கிள் பேரண்ட் இல்லையா? ஓகே. அதனால வந்து சில விஷயங்கள் வந்து என்ன பத்தி அப்படின்றத நான் இந்த ஓபனா நான் பேசிட்டேன். ஓ, அதனால வந்து இது வந்து நிறைய விஷயங்கள் இப்படிதான் கொண்டு போயிட்டாங்க. அது எப்படி சொல்றது, எப்படின்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து கூட இல்ல, ஒரு சப்போர்ட்டிவா இல்ல, அந்த டைம்ல வந்து ஒரு பெத்தவங்கள தேடி வரும், அவங்களும் அந்த டைம்ல ஒரு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நான் பண்ணது லவ் மேரேஜ். ஓகே ஓகே. லவ் மேரேஜா இருந்தாலும் நான் அன்னியத்துல எல்லாம் பண்ணல, எங்களுடைய இதுல தான் நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்ல. அதுக்கப்புறம் நான் இவரை நம்பி வந்தேன். இவரும் ஒரு டயத்துல வந்து கைவிடும் போது, அதுக்கடுத்து என்னோட லைஃப நானே வந்துட்டு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஜெகா வைஷு அவ்வளவுதான், எங்களோட லைஃப்ல வந்து நானும் என் பொண்ணு அவ்வளவுதான். அவளுக்காக என் லைஃப் ஓடிட்டு இருக்கு. வெரி குட். அவ்வளவுதான். இப்ப பினான்சியலா என்ன, உங்களுக்கு எப்படி சமாளிக்கிறீங்க? ஃபினான்சியலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இப்போ வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே நான் டெய்லரிங் தான் போயிட்டு இருந்தேன். டெய்லரிங்னா நான் வந்து பீஸ் ரேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் விட கிடையாது, அதுவும் ஒரு பக்கம் பார்ட்டாக பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து எனக்கு மோஜில் பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது ஒரு 5 மாசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு இன்ஸ்டால் வர ப்ரொமோஷன் இருக்கு. இப்போ வந்து எனக்கு ஒரு யூடியூப் பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 மந்த்லேயே எனக்கு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து கரெக்டா 1 மந்த்லயே இவ்வளவு பெரிய இது கிடைக்குமான்னு எதிர்பார்க்காத விஷயம். எனக்கு ஒரு அம்மா சாங் ஒன்று பண்ணியிருந்தேன். எனக்கு அதுக்கடுத்து வந்த சப்போர்ட் எனக்கு சொல்ல போனா, எனக்கு நீங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு எல்லாரும் மக்கள் எனக்கு இது மூலியமா இப்போதைக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா, இப்ப விளாக் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பொதுவா டீ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப வரும்போது கூட சாப்பிட்டுட்டு கூட டீ குடிக்கிறேன்ட்டு போறீங்க. என்ன இவ்வளவு வெயில் டைம்லயும் டீ மேல அவ்வளவு பேஷன்? நான் நிறைய டைம் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன்.
ஓகே. எனக்கு அந்த எனக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த பாலே எனக்கு 2 டம்ளர் தண்ணி கூட ஊத்திடுவேன். ஊத்திட்டு அந்த டீ காலையில வச்சிட்டேன்னா அந்த பால் எனக்கு முடியிற வரைக்கும் அந்த டீ ஃபுல்லா நான் குடிச்சு முடிச்சிருவேன். சாப்பிடாம இருந்தனால அதிகமா இருந்திருக்கு. ஆனா அந்த டீ வந்து குடிக்காத நாள் இல்லவே இல்லை. ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு துக்கமா இருக்கட்டும், காலை தூங்கி முழிச்சோ எனக்கு தூங்கி முடிக்கிறோம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டீ வீட்டுல பால் இருக்கா அப்படி மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். டீ வீட்டுல பால் இருக்காப்பா, அங்க போய் இந்த டீ வைக்கும் போது சக்கரை டப்பா பார்த்தா சக்கரை இல்ல டீ, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன். அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னமோ மாதிரி இருக்கும். டீ குடிச்சாவே எனக்கு அந்த நாள் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், மைண்டும் ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணுவேன். அது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்னுடைய பற்றாக்குறையினால டீ சாப்பிட ஆரம்பிச்சீங்களா இல்ல அப்படி இல்ல? நான் வந்துட்டு வேலைக்கு போன டைம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு காலையில வந்து நான் எப்பயுமே வீட்டுல டீ குடிச்சிட்டு தான் போவோம். அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு அப்புறம் மதிய சாப்பாடு, 3:30 மணிக்கு ஒரு டீ டைம், சாயந்தரம் ஒரு டீ டைம் வரும். அப்படி அந்த டீ டைமா அப்படியே அந்த கன்யூ பண்ணனால என்னால அந்த ஒரு டைம்க்கு என்னால அந்த டீ இல்லாட்டி என்னால இருக்க முடியாது. அது அப்படியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஆனாலும் அங்க நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு சடனா வந்து ஒரு மாதிரி இருக்குன்னா டக்குன்னு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்தா எனக்கு எனக்கு அதுக்கு சொல்ல போனா வேலையே ஓடாம இருக்கும். அந்த டீ குடிச்சோடனே ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். வந்து அடிச்சு போட்டு நான் பாட்டுக்கு எஞ்சி வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அந்த டீ தான் எனக்கு அவ்வளவு பூஸ்ட். சரிங்க, இப்ப டீ தவிர்த்து வேற என்ன ஃபேவரட் உங்களுக்கு? ஃபேவரட்லாம் ஒன்றும் கிடையாது, பசிக்கு எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். இல்லை ஃபுட் இல்லை, மற்ற ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான விஷயம் ஏதாவது இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம். சந்தோஷத்திலும் துக்கத்திலும் இந்த டீ மட்டுமே ஆறுதல், இங்கு எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டால நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, டீ சம்பந்தமா ஒரு அழுது பெயின்ஃபுல்லா போட்டிருந்தீங்க. என்ன நடந்தது, என்னாச்சுங்க? அந்த பூ வைக்கிற வீடியோ ஒன்று பேசியிருக்கீங்க, அதுல பாத்தீங்கன்னா சிரித்து கொண்டே நகர்வதனால் வலிக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை, வழிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று அர்த்தம். என்ன மீன் பண்றீங்க, என்னாச்சு சொல்லுங்க. உங்க கூட பிறந்தவங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். பொதுவாவே இந்த லவ் அப்படிங்கிற பட்சத்துல அப்பா அம்மா எதிர்ப்புகள் அதிகமா? எதிர்ப்புன்னு கிடையாது, இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்கதான் ஃபர்ஸ்ட் அவருக்கும் எனக்கும் பேசினதே அவங்கதான். ஓ, வீட்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் லவ் கமாரே பேசினாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு எங்க அத்தைக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் இடையில சண்டை வந்துச்சு. அப்ப நான் வந்து இவரோட நான் பேசிட்டு தான் இருந்தேன் போன்ல. நாங்க வந்து போன்ல பேசுவோம், எங்க அப்பாவோட மொபைலுக்கு கால் பண்ணுவாங்க. எங்கிட்ட அப்பல போன் எல்லாம் கிடையாது, 1 ரூபாய் காயின் போட்டு பேசுவோம், இல்லாட்டி அப்பாவோட மொபைல் வாங்கி பேசுவேன், அவ்வளவுதான். எந்த வருஷங்க? 2000. அப்ப 2000